ஹாய், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பட்னி டாப்பில் இருக்கோம். பட்னி டாப்லேருந்து நீ ஸ்ட்ரைட்டாக வந்து காஷ்மீர் தான் போகிறோம். இன்றைக்கி டே வந்து 7. நாங்கள் ஆக்சுவலாக இந்த நாளில் வந்து ஸ்பிட்டியில் இருக்கணும் தான் பிளான் பண்ணோம். பட் எல்லாமே டோட்டலாகவே பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ரீநகர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டால் லேக் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ கொஞ்சம் நிறைய பிளான் இருக்குது. அதனால் பார்க்கலாம் எனக்கு இந்த ரோட்வே எப்படி இருக்குன்னு தெரில. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நாங்கள் வர வழியில் கிளைமேட்டே மொக்கையாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் ஓகே, ஒரு கொடைக்கானல் ஃபீல் இருக்குது இந்த ஏரியா. மோஸ்ட்டாக இது அவ்வளோ பெரிய டூரிசம் பிளேஸ் இல்லை, பட் ஆனாலும் பீப்புள்ஸ் நிறைய விசிட் பண்ணுறாங்க, நல்ல பிளேஸ் இருக்கு. ஏன் டைம் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடுச்சு, சடனாக கார்ல இருந்து ஆயில் லீக்கேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து ஹலோ இண்டிகேட்டர் காமிச்சுது, ஆயில் வந்து லோ ஆயிருக்கு அப்படின்னு இண்டிகேட்டர் வந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் என்னாச்சுன்னா இண்டிகேஷனே வரல. பட் நான் காலையில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம். பார்த்தா ஃபுல்லாக ஆயில், இன்ஜினில் கொடுத்த ஆயில் மொத்தமாகவே வெளியே வந்துடுச்சு. இனி பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா இனி வந்து எங்களால் வந்து இது எதுவுமே இப்போ பண்ண முடியாது. ஆனால் பக்கத்தில் எங்கேயுமே நமக்கு சர்வீஸுக்கு ஆக்சசபிளாகவே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜம்மு போனோம். இது இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் வருது. அப்போ அவ்வளோ தூரம் போய் தான் எங்களுக்கு இனி வந்து சர்வீஸே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெக்கவரிக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ ஷோரூம்லேருந்து தான் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை அரேஞ்ச் பண்ணி இனி இங்கே வந்து ஒரு 3 hours ஆகும் அங்கேருந்து அவங்க இங்கே வர்றதுக்கு. இங்கேருந்து நாங்கள் அங்கே போகும்போது நைட் ஆகிரும். ஸோ எனக்குலால் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது, இன்றைக்கி சர்வீஸோ எதுவுமே பண்ண முடியாது. அங்கே பார்க் பண்ண மட்டும் தான் முடியும். தென் இனி வந்து இன்றைக்கி நைட் அப்போது ஜம்முவில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வெஹிக்கிள் ரெடி பண்ணணும். எப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட்டு ஏன் இப்படி இருக்குன்னு தெரில, ஜஸ்ட் 1 lakh kilometer தான் வெஹிக்கிள் வந்து ஓடி இருக்கு, அதனாலே இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து இஷ்யூவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் நினைக்கல இப்படிலாம் வரும் அப்படின்னு. ஏன்னா இது இந்த மாதிரி ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் வராது. பட் ஆனால் இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சர்வீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை? ஆக்சுவலாக அது என்ன சொன்னாங்கன்னா ஆயில் ரிங் கேப் போயிருக்கு அப்படின்னாங்க மெக்கானிக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு. பட் ப்ராப்பரான என்ன ப்ராப்ளம் ஒருத்தங்க சொல்கிறாங்க கேஸ்கெட் இஷ்யூ அப்படின்னு. பட் ப்ராப்பராக என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போது போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. டோட்டல் பிளானுமே என்ன, அது ஆக்சுவலாக என்னது இல்லை, ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எங்களுக்கு இந்த பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு. வெஹிக்கிள் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாப் பாக்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபியூல் இண்டிகேஷன் ப்ராப்ளம், இன்றைக்கி வந்து ஆயில் மொத்தமாகவே கொட்டிடுச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்காது. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் என்ன நம்ம பிளான் பண்ணது எல்லாமே அப்படி இப்படி சொதப்பிடுச்சு. பட் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் அதையும் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். பட் என்ஜாய் இல்லை ஓகே, அதையும் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான். நம்ம வந்து ட்ரிப்பில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை வந்து நல்லா தான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் தான் வந்து ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளமே இல்லை. பார்த்தோம், நாங்கள் ஆக்சுவலாக ஜஸ்ட் 15 days தான் பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தா இன்றைக்கி டே செவன்லேயே இவ்வளோ இஷ்யூ. இனி வந்து இனிமேல் நிறைய பிளான் இருந்துச்சு. லே போகணும், தென் அதுக்கப்புறம் ஸ்பிட்டி போகணும், ஷிம்லா போகணும், மணாலி போகணும், இந்த மாதிரி நிறையவே பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இனி எப்படி இருக்குன்னு தெரில, இந்த பிளான் எல்லாம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா இல்லை வந்து லேயோட ஸ்டாப் பண்ணுவோமா, ப்ராப்பராக எதுவும் தெரியலை. இனி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் ரெடி பண்ணணும், அதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் உள்ளதை பார்க்கணும். காய்ஸ் எப்படியும் ட்ரக் வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகுன்றதுனால நாங்கள் அப்படியே வந்து ஒரு சாயை பிளாக் டீ போடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால இதை கேம்பிங் செட்டப் எல்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கேம்பிங் டேபிள் எல்லாம் இருக்குது,
அது காருக்குள்ள இருந்து இப்போ தான் எடுத்துருக்கோம். தென் வந்து சேர்லாம் இப்போ தான் இங்கே செட் பண்ணிகிட்ருக்கோம். நீ அப்படியே ஒரு பிளாக் டீ போட்டு, பட் இந்த வைப்பும் கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் போடுறதுக்கு. பட் அப்படியே ஒரு பிளாக் டீ போட்டுட்டு இருக்கும்போது எப்படி அவங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்ற மாதிரி பிளான். என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து லேயெல்லாம் போய் அங்கே வந்து கேம்பிங் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இங்கேயே போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் இங்கே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்குது, அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பக்கம். ஃபைனலாக வந்து பிளாக் டீ ரெடி ஆகிடுச்சு. அது இந்த மாதிரி இடத்துல தனியாக வந்து நம்ம பிளாக் டீ போட்டு குடிக்கிற ஃபீலே தனி. அப்படியா இருக்கா? அப்படியா இருக்கா?